நினைத்ததை அடைய வேண்டும் என்ற மன உறுதியும் தன்னம்பிக்கை என்கிற தாரக மந்திரமும் தொடர் முயற்சியும் இருந்தால் எவரெஸ்ட் சிகரத்தையும் எட்டிப்பிடிக்கலாம் என்று சாதித்து காட்டி சரித்திரத்தில் இடம் பிடித்த ஜுன்கோ தபையோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஜுன்கோ தபை செப்டம்பர் 22, 1939 ஜப்பானில் இருக்கிற ஃபுகுஷிமா என்ற இடத்துல ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்தாங்க. ஜுன்கோவுக்கு குழந்தையிலிருந்து இயற்கை மீது அளவுக்கு அதிகமான பிரியம் இருந்தது. இவங்களுக்கு 10 வயசு இருக்கும்போது முதல் முறையாக நண்பர்களோட சேர்ந்து நாசு மலை ஏறுவதற்கு பயிற்சி பெற்றாங்க. இந்த சமயத்தில் மலைகளோட வர்ணிக்க முடியாத அழகை பார்த்த ஜுன்கோவுக்கு இன்னும் பல மலைகள் ஏறணும் என்ற ஆர்வத்தை கொடுத்தது. மலையேற்றம் என்பது இவங்க வாழ்க்கையோட லட்சியமாகவே மாறியது. ஆனால் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஜுன்கோவுக்கு தன்னோட கனவை நினைவாக்க பணம் ஒரு தடையாக இருந்தது. தன்னோட வீட்டில் வசதி இல்லாததுனால மேலும் மேலும் மலையேற்ற பயிற்சிக்கு போக முடியல. ஆனாலும் தன்னோட கனவை கைவிடாத ஜுன்கோ கல்லூரி படிப்பை முடித்த பிறகு திரும்பவும் மலையேற்ற பயிற்சியை தொடங்குறாங்க. ஒரு இதழோட ஆசிரியராக வேலைக்கு சேர்ந்து பயிற்சிக்கான செலவுகளை செய்கிறாங்க. ஜோஷி ஜோஹன் என்ற கிளப்பில் உறுப்பினராக சேர்ந்த ஜுன்கோ 1970 அன்னபூர்ணா என்ற மலையை ஏறினாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான் பெண்கள் மலையேறும் கிளப் என்ற ஒரு கிளப்பை தொடங்கினாங்க. இந்த கிளப்ல இருந்து ஜுன்கோவோட சேர்ந்து 15 பெண்கள் எவரெஸ்ட் சிகரம் ஏற தேர்வானாங்க. ஜுன்கோ தபை தன்னோட அணியோட சேர்ந்து இதுக்காக கடுமையாக பயிற்சி செய்கிறாங்க. தன்னோட அணியோட எவரெஸ்ட் மலையேற்றத்துக்கு பல இடங்களில் ஸ்பான்சர்ஷிப் கேட்ட ஜுன்கோவுக்கு வெறும் ஏமாற்றம் தான் மிஞ்சியது. 4 வருடம் கழித்து கடைசி நிமிடத்துல தான் 2 ஊடக நிறுவனங்கள் ஓரளவு நிதி உதவி கொடுத்து இந்த குழுவை எவரெஸ்ட் சிகரத்துக்கு அனுப்ப முடிவு செய்தது. 1953 எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த எட்மண்ட் ஹில்லாரி டென்சிங் நார்காய் சென்ற வழியிலேயே இவங்களோட குழுவினரும் போறாங்க. ஆனாலும் அவங்க கிட்ட இருந்த பணம் போதுமானதா இல்லை. அணி உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் 5000 ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தது. ஜுன்கோ தன்னோட எவரெஸ்ட் பயணத்துக்கான செலவுகளை ஈடு செய்ய பியானோ ஆசிரியராக வேலைக்கு சேர்ந்தாங்க. பணத்தை மிச்சப்படுத்த மலையேற்றத்துக்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் இவங்களே செய்தாங்க. 6300 மீட்டர் உயரத்தை அடைந்த பிறகு அந்த பகுதியில் ஒரு கூடாரம் அமைத்து தங்கியிருந்தப்போ திடீர்னு பனிப்பாறை சரிவு ஏற்பட்டது. எல்லா பெண்களும் பனிப்பாறைக்கு அடியில் சிக்கி கொண்டாங்க. ஜுன்கோ தபையும் சுயநினைவே இல்லாமல் இருந்தாங்க. அவங்க கூட இருந்த ஒரு வழிகாட்டி தான் ஜுன்கோவையும் மற்ற பெண்களையும் மீட்டார். அதுக்கப்புறம் 12 நாள் கழித்து ஜுன்கோ தபை மட்டும் 1975 எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தாங்க. இவங்க கூட வந்த மற்ற பெண்கள் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறுவதற்கான முயற்சியை கைவிட்டாலும் ஜுன்கோ தபை கடைசி வரைக்கும் மன உறுதியோடு இருந்து தன்னம்பிக்கையோட கடுமையாக முயற்சி செய்ததுனால தான் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண்மணி என்ற சாதனையை படைத்திருக்காங்க. நினைத்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற வைராகியத்தோடு வைரம் போல உறுதியா இருந்ததனால தான் எவ்வளவோ தடைகள் வந்திருந்தாலும் ஜுன்கோ தபையால சாதிக்க முடிந்தது. நாமும் நம்மளோட இலக்கை அடைவதற்கு மனம் இருந்தால் போதும், பணம் தேவையில்லை. வாழ்க்கையில வெற்றி அடைய வைரத்தை போன்ற மன உறுதியோடு தொடர்ந்து முயற்சி செய்தா நாமும் நாம் நினைத்ததை நிச்சயமாக அடைய முடியும்.